ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் சிங்கர் நிக்கில் மேத்யூ. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற சேனல் பாத்தீங்கன்னா மெகாஸ் ஹிட்ஸ். இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனே மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நிக்கில் மேத்யூ, எப்படி இருக்கீங்க? நிக்கில் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கும். வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? கேட்டா இருக்கோம். ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பாக்குறதுக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை மெகா சிட் சேனலுக்கு வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நிக்கில், உங்க நேரத்தை மை ஒதுக்கி. பிளஷர், மை பிளஷர், நோ ப்ராப்ளம். ரொம்ப நன்றி. எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் எப்படி போயிட்டு இருக்கு? லாக்டவுன் எல்லாம் திங்க் இங்க லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் டு நார்மல் ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் நம்ம பழைய இருந்த அளவுக்கு இப்போ ஒர்க்ஸ் இல்ல. பட் ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல போகுது. ஓகே ஓகே, சூப்பர். இப்பதான் வருது ஒரு ப்ரோக்ராம் அல்ல? கொஞ்சம் கொஞ்சமா ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. பட் முன்னாடி தான் உங்களுக்கு தெரியும், மந்த்லி நிறைய ஷோஸ் இருக்கு, எப்ரோ டிராவல் பண்ணுவேன். இப்ப எப்ரோட் எல்லாம் ரொம்ப கஷ்டம், சுத்தமா இல்ல. பட் வித் இன் சென்னை இல்லைன்னா தமிழ்நாடு அந்த மாதிரி குட்டி குட்டி ஷோஸ் எல்லாம் வருது, அவ்வளவுதான். சரி, நிறைய பேருக்கு உங்களை இன்டர்வியூ பார்த்தவங்களுக்கு எல்லாம் நிக்கில் யாரு, சூப்பர் சிங்கர்ல இருந்து சூப்பர் சிங்கர் மேடம் மூலமா தான் நீங்க மக்களுக்கு அறிமுகம் ஆவீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, இப்பதான் நீங்க, அதுவும் நீங்க வந்து 2006ல சூப்பர் சிங்கர்ல போய் நீங்க தெவிச்சு நிக்கல் மெத்தியூன்னு சொல்ல எல்லாருக்கும் தெரியும். ஆனா மலேசியாலயும் ரொம்ப நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு உங்களோட ஒரு குட்டி இன்ட்ரோ. ஸோ நான் 2005ல தான் சென்னை வந்தேன். ஸோ அது வரைக்கும் நான் என்னோட நான் படிச்சது, என்னோட எஜுகேஷன் எல்லாமே ஊர்ல தான், என்னோட ஊர்ல, என்னோட ஹோம் டவுன் கோட்டயம்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஸ்மால் டவுன் இன் கேரளா. ஸோ 2005 வரைக்கும், 2005ல இருந்தா ஐ மீன் என்னோட மியூசிக்கல் ஜேர்னி கொஞ்சம் பயங்கரமா ஃபிளரிஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நான் மெயினா வந்து பிஜி படிக்கிறதுக்கு தான் சென்னையில் வந்தேன். நான் இட் வாஸ் இன் 2005. ஸோ பிஜி படிச்சுட்டு இருந்த டைம்ல தான் சூப்பர் சிங்கர் காம்படிஷன் நடந்தது. அண்ட் எல்லாருக்குமே தெரியும் அந்த சூப்பர் சிங்கர் காம்படிஷன்ல நான் வந்து கலந்து அதுல நான் வின்னர் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவரோட படத்துல பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, பீமா பீமா. ஸோ அன்னையில இருந்து என்னோட ஐ மீன் அந்த ஒரு மியூசிக்கல் ஜேர்னி ப்ரொஃபஷனலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எடுத்தோடனே நீங்க வந்து ஒரு பெரிய சிங்கர் கூட பாட்டு படிச்சு, அது அந்த அந்த சாங் செம்ம ஹிட். என்ன மாதிரி அப்கமிங் சிங்கருக்கு வந்து எடுத்த முதல் கிடைச்ச முதல் வாய்ப்பே வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு டீம்னு சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மியூசிக்கு, நடிக்கிறது பாத்தீங்கன்னா சியான் விக்ரம். நான் வந்து விக்ரம் சாரோட மிக பெரிய ஃபேன். பிளஸ் பாத்தீங்கன்னா லிங்கு சாமி சார் டைரக்ஷன். என் கூட பாடுற சிங்கர்ஸ் பாத்தீங்கன்னா சாதனா சர்க மேடம், அப்புறம் சின்மையை பாட்டினாங்க சௌமியா ராவ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸோ என்னை விட ஒரு இதை விட ஒரு பயங்கரமான பிளஸிங் வந்து ஒரு அப்கமிங் சிங்கர் கிடைக்காது. அவ நான் சொல்றது அந்த காலகட்டத்துல. அப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுவுமே இல்ல. நம்ம பாட்டு கேட்கணும்னா ஒண்ணு நம்ம சிவி வாங்கி நம்ம வீட்டுல டேப் ரெக்கார்ட்ல போட்டுதான் பாட்டு கேட்கணும், இல்லைன்னா ரேடியோல தான் கேட்க முடியும். இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆன டைம் பாத்தீங்கன்னா 2008. அப்போ இந்த யூடியூப் எல்லாம் கிடையாது, நோ யூடியூப், நோ ஃபேஸ்புக், எதுவுமே இல்ல. ஸோ பாட்டு நம்மளுக்கு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்புனா அது வரும் நம்ம வந்து ரேடியோ மூலமாவோ இல்லைன்னா சிடி மூலமா தான் இருக்கும். இப்போ இருக்க ஒரு காலகட்டத்துல இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நாளைக்கே தெரிஞ்சிடும் அந்த பாட்டு ஹிட்டா இல்லையான்றது. ஏன்னா யூடியூப்ல உங்களுக்கு ட்ரெண்டிங்ல வரும், இல்லைன்னா மக்கள் ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. இப்ப நான் வந்து அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அந்த பாட்டு நல்லா இருக்கடாமு சொல்லி தான் நமக்கு தெரியும். மற்றபடி இன்ஸ்டண்டா ஒரு வித்தின் ஒரு 1 வீக் இல்லைன்னா ஒரு 1 மந்த்க்குள்ள நமக்கு அந்த பாட்டு பயங்கரமா போயிருக்காங்கன்றதும் நமக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு நல்ல பாட்டு, நல்லா பாடி ஐ மீன் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பட் அந்த பாட்டோட ஒரு என்ன சொல்றது ஒரு அருமை வந்து எனக்கு அது ரிலீஸ் ஆகி ஒரு இந்த யூடியூப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், ஓகே நம்ம பாட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம மக்களுக்கு பிடிச்சிருக்கணும் எனக்கு அப்பதான் தெரியுது ஆக்சுவலி. அது என்னோட ஃபேவரட் சாங் நிக்கில், செம்ம பாட்டு அது. பட் அது நீங்க படிச்சிருக்கிற, நீங்க படிச்ச அந்த உங்க குரலுக்கு ரொம்ப சூட்டான ஒரு சாங். அது நம்ம விக்ரம் சருக்கு கூட மேட்சிங்கான இருந்துச்சுல அந்த வாய்ஸ். சோ வெரி ஹாப்பி. ஓகே ஓகே நிக்கில், உங்க அம்மா நல்லா பாட்டு படிப்பாங்க, அம்மாவுக்கு நல்லா வாய்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு இதுல சொல்லியிருந்தீங்க. சோ அது மூலியமா தான் உங்களுக்கும் பாட்டு படிக்கிற இந்த கேரியர்ல வந்து ஆர்வம் வந்ததா? கரெக்ட், ஆமா, எக்ஸாக்ட்லி. சோ பாத்தீங்கன்னா என்னோட அம்மா பாத்தீங்கன்னா ஷீ இஸ் நாட் எ ப்ரொஃபஷனல் சிங்கர். அவங்க வந்து முறப்படியா மியூசிக் கத்துக்கிட்டு எல்லாம் பாடினது இல்ல. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இனிமையான குரல் இருக்கு. ஸோ காலேஜ்ல இருக்கட்டும் இல்லைன்னா சர்ச் கொயர்ல எல்லாம் நல்லா பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அது மூலமா தான் எனக்கு இந்த டேலண்ட் வந்துருச்சு. அண்ட் என்னோட டேலண்ட் ஃபர்ஸ்ட் ஐ மீன் ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது பாத்தீங்கன்னா என்னோட அப்பா தான். ஸோ நான் வாழ்க்கையில இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு மெயின் ரீசன் அவர் தான் ஆக்சுவலி. ஏன்னா சி நமக்கு ஒரு மெயின் ஒரு என்ன சொல்றது ஒரு புஷ் வந்து நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்தா கிடைச்சாதான் நமக்கு அந்த நமக்கு எதுவா இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நேர முடியும். ஸோ அந்த விதத்துல ஐ வாஸ் வெரி பிளஸ்ட். என்னோட அப்பா வந்து பயங்கர சப்போர்ட்டிவ். ஸோ அவர்னாலதான் எனக்கு வந்து ஐ மீன் இப்ப நான் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது பிகாஸ் ஆஃப் ஹிம் ஆல்.
ஓகே, என்னால முறைப்படி கர்நாடக இசையெல்லாம் நீங்க படிச்சுட்டு தான் ஆமாமா, வந்திருக்கீங்க. நான் ஆமாமா சின்ன வயசு 9 வயசுல இருந்து பாட்டு படிச்சிட்டு இருக்கீங்களே. ஆமா படிச்சுட்டு இருக்கேன் மாமா. ஓகே, சோ அப்ப அந்த காம்படிஷனுக்கு நீங்க போகும்போது, சூப்பர் சிங்கர் காம்படிஷன் போகும்போது, உங்களுக்கு நீங்க எப்ப ரியலைஸ் பண்ணீங்க நம்ம குரல் சூப்பரா இருக்கு அப்படி, நீங்களே ரியலைஸ் பண்ணீங்களா இல்ல வேற யாராச்சும் சொல்லி குரல் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க இந்த காம்படிஷனுக்கு போங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் இந்த காம்படிஷன் பத்தி என்னோட தங்கச்சி சொன்னாங்க. என்னோட தங்கச்சி பாத்தீங்கன்னா அவ வந்து இந்த பொதுவா பாத்தீங்கன்னா எங்க வந்து தமிழ் பாட்டு பயங்கரமா கேட்போம் சின்ன வயசுல இருந்து. அண்ட் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் சேனல்ஸ் எல்லாம் ரொம்ப நாங்க விரும்பி கேட்போம், தமிழ் சேனல்ஸ் எல்லாம். ஸோ ஒரு சேனல் தான் இந்த காம்படிஷன் விளம்பரம் என்னோட தங்கச்சி பார்த்து அவ தான் சொன்ன மாதிரி ஒரு காம்படிஷன் நடக்குது, சும்மா போய் ட்ரை பண்ணலாம்னு சொன்னேன். அப்படி ட்ரை பண்ணும்போது எனக்கு சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த விதமான நம்பிக்கை இல்லை. சி, நான் நமக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல குரல் இருக்கு, ஓரளவுக்கு டீசெண்டா பாடுவேன், அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது எனக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மொழி தெரியாது, புது ஊரு. அப்ப நான் பாத்தீங்கன்னா சென்னைக்கு புதுசு, எனக்கு இந்த அளவுக்கு கூட எனக்கு தமிழ் பேச வராது, சுத்தமா எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு ஒரு சின்ன வார்த்தை கூட தமிழ் பேச வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான். ஸோ நான் உள்ள போய் மற்ற பசங்க கூட நான் வந்து காம்பீட் பண்ணி தமிழ் பாட்டு எடுத்து கத்துக்கிட்டு, ஸோ நிறைய சேலஞ்சிங்கா இருந்தது எனக்கு. பட் எப்படியோ ஐ மீன் பை காட்ஸ் கிரேஸ் எல்லா அந்த ஒரு காம்படிஷன் ஸ்டேஜஸும் தாண்டி ஃபினாலே வரைக்கும் வந்துட்டு வச்சு. சி, ஃபினால வரும்போது கூட எனக்கு என்ன சொல்றது, ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஆனால் நம்ம வின்னிங்ன்றது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஓகே, ஏன்னா என்ன மாதிரி ஒரு பார்ட்டிசிபென்ட், ஐ மீன் என்ன மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு புது ஊருக்கு போய் தெரியாத பாஷா, அங்க போய் ஒரு ரியாலிட்டி ஷோவில் வின் பண்றது வந்து தட்ஸ் சம்திங் வெரி ஹியூஜ். ஃபினால வரைக்கும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். பட் கடவுள் புண்ணியத்துல அந்த காம்படிஷன்ல நான் தான் வின் பண்ணேன். அங்க இருந்து தான் என்னோட என்ன முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஜேர்னி, மியூசிக்கல் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. அதன் முன்னுக்கு வந்து நீங்க உங்க ஊர்ல இருக்கும் போது வந்து ஃபுல்லா மலையாளம் தான் பேசிட்டு இருப்பீங்க இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளம் அது தான். எப்படி இந்த காம்படிஷனுக்கு வந்து தான் நீங்க தமிழே கத்துக்கிட்டீங்களா அன்னைக்கு? எக்ஸாக்ட்லி. சி, நான் தமிழ் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தமிழ் மியூசிக் மேல எனக்கு ரொம்ப ஒரு இஷ்டம் இருந்தது, ஆனா எனக்கு தமிழ் பேச வராது. ஸோ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து தமிழ் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளம் தானே, அங்க வந்து தமிழ் நாங்க வந்து பேச மாட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளம். ஸோ சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு, பிளஸ் நிறைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பிளஸிங்கா இருந்தது எனக்கு. இந்த ரியாலிட்டி ஷோக்கு வரத்த முன்னுக்கு நிறைய சிடிஸ் எல்லாம் வித்து நிறைய கம்போசர் கூட போயிட்டு, ஐ மீன் சிடி சாரி ஆமா டெமோ சிடி வந்து நிறைய கம்போசர் கிட்ட போய் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. சி, கஷ்டம் என்ற சென்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும், சி பிளேபேக் சிங்கர் ஆகணும்ன்றது வந்து என்னோட அம்பிஷன் கிடையாது. எப்படியாவது ஒரு படத்துல பாடணும், என் குரல் ஒரு படத்துக்கு படத்துல வரணும்ன்ற ஒரு அம்பிஷன் இருக்குது. மத்தபடி எனக்கு வந்து இப்போ எஸ்பிபி சார் மாதிரியோ இல்லைன்னா தாஸ் சார் மாதிரி ஒரு ஃபுல் ஒரு ஃபுல் டைம் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகணுன்ற கனவு சுத்தமா எனக்கு இல்லை. ஐ மீன் படத்துல பாடணுன்ற கனவு தவிர, அது வந்து ஒரு நான் ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணணும்ன்ற ஒரு பயங்கரமான வெறி எனக்கு இல்லை ஆக்சுவலி. பட் எப்படியாவது என் குரல் ஒரு படத்துல வரணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது, ஒரு வெறின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஒரு வெறி எனக்கு இருந்தது. பட் நான் எல்லாம் இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு படத்துல பாடணும்னா இப்ப இருக்கிற மாதிரி ரியாலிட்டி ஷோஸ் ரொம்ப கம்மி, சோசியல் மீடியாஸ் கிடையாது. இப்ப நான் எனக்கு நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட படத்துல பாடணும்னா கூட, நான் என்னோட பாடல ஒரு சீடியில பதிவு பண்ணி அதை நான் அவரோட ஸ்டுடியோல போய் கொடுத்து, சார் என் பேரு நிக்கில் மேத்யூ, நான் வந்து ஒரு பாடகர், எனக்கு உங்க படத்துல பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமான்னு கேட்டு என் சீடி அவர்கிட்ட கொடுத்து, அவர் அதை கேட்டு என்னோட வாய்ஸ் பிடிச்சாதான் எனக்கு வாய்ப்பு வரும். அதுவும் அவர் வந்து கேட்கலாம் கேட்காம கூட போல, பிகாஸ் எல்லாருமே ரொம்ப பிஸி இல்லைங்களா. நான் வந்து அப்படி அப்படி பாத்தீங்கன்னா நிறைய சென்னையில வந்து நிறைய ஸ்டுடியோஸ்க்கு நான் போய் சீடியஸ் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி. பட் எனக்கு அது மூலமா எல்லாம் எனக்கு வந்து ஐ மீன் எந்த வாய்ப்பும் வரல. ஸோ அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது. பட் அதுவும் ஐ ரியலி என்ஜாய்ட் ஆக்சுவலி. ஏன்னா நிறைய ஸ்டுடியோஸ் போய் அங்க என்ன நடக்குது, இப்ப வித்யா சார் சார் ஸ்டுடியோ இருக்கட்டும், ஹாரிஸ் சார் ஸ்டுடியோ இருக்கட்டும், இல்ல ரமன் சார் ஸ்டுடியோ, ரமன் சார் ஸ்டுடியோக்கு நான் போனதில்ல, நான் வித்யா சார் ஸ்டுடியோக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். சோ இப்ப இருக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கவர் சாங் பாடி அது வந்து ஒரு நைட்ல வைரல் ஆகுது, அது வந்து லட்சக்கணக்கான மக்கள் கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது மூலமா தட் வில் ரீச் இல்லையா. சோ வாய்ப்புகள் வந்து இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. அது வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும். இப்போ வாய்ப்புகள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஈஸி. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இல்லைன்னு சொல்றேன். எவ்ரி வீக்கெண்ட் ஒரு வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மினிமம் ஒரு 50 புது சிங்கர்ஸ் வராங்க. ஸோ அந்த சிங்கர்ஸ் கூட நம்ம காம்பீட் பண்ணி நம்ம புடிச்சு நிக்கணும்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி. சி, முன்னா அது அது ஏன் சொல்றேன்னா, இப்ப வந்து இப்போ உங்களுக்கு என்னோட பாட்டு பிடிக்கும், நீங்க வந்து நிக்கில் மேத்யோட பாட்டு பிடிக்கும், ஆனா உண்மை என்னோட ஃபேவரட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிங்கர் நீங்க.
இல்ல அது நான் சொல்ல வரேன் ஃபைன் சி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிங்கர் அதுதான் நான் சொல்ல வரேன் புரியுதா சோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சிங்கர் நிக்கில் மேத்யூ சோ நான் மட்டும் கிடையாத சிங்கர் இந்த ஊர்ல இல்லையா சி என்னை விட இல்ல இல்லைன்னா என்னை மாதிரி இல்லைன்னா என்னை விட சூப்பரா பாடுற 10 மடங்கு வித்தியாசமான குரல் இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்கு சோ அதனால வந்து என்ன ஆகும்னா இப்ப ஒரு மியூசிக் டைரக்டருக்கு சரி இப்ப நிக்கில் மேத்யூ கூப்பிட்டு 2 பாட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா 3 பாட்டு கொடுக்கலாம் சோ தொடர்ச்சியா கொடுக்க முடியாது அது ஏன் கொடுக்க முடியாதுன்னா என்னை விட சூப்பரா பாடுற ஆளுங்க இருக்காங்க இல்லைன்னா என்னை விட வித்தியாசமான குரல்ல பாடுற ஆளுங்க இருக்காங்க சோ மக்களுக்கும் சி நம்ம ஆடியன்ஸ்க்கா இருக்கட்டும் சரி தே நீட் வெரைட்டி இல்லையா கண்டிப்பா முன்னாடி பார்த்து கண்டிப்பா சோ அந்த ஒரு வெரைட்டி மக்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கும் போது இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு அஸ் எ சிங்கர் நம்ம ரொம்ப ரொம்ப காலம் சஸ்டெயின் பண்றது ரொம்ப 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 கஷ்டம் அதுக்கு நம்ம வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் உங்களோட குரு யாருன்னு சொல்லுங்க ஓகே குருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு மெயினா வந்து 3 பேர் வாழ்க்கையில பயங்கரமான ஒரு இன்ஃபுளுன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து வாழ்க்கையில மியூசிக் சொல்லிக் கொடுத்த குருனா நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னோட ஸ்கூல் மியூசிக் டீச்சர் வைக்கம் ராதாமணின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் இருந்தாங்க ஸோ அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மியூசிக் சொல்லிக் கொடுத்தது அவங்க கீழே நான் வந்து ரொம்ப 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 வருஷம் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அம்பளைக்குட்டன் ஒரு சார் ஆக்சுவலி இஸ் அன் அமேசிங் சிங்கர் அவர் வந்து ஒரு பிளேபேக் சிங்கர் கூட பிளஸ் கம்போசர் எல்லாம் ஸோ அவர் கீழே நான் வந்து ஒரு 6 to 7 இயர்ஸ் படித்தேன் அதுக்கப்புறம் ஹி ஷிஃப்டட் டு பெஹரின் அவர் வந்து இப்ப பெஹரின்ல இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் கூட ஹெட்டா வேலை செய்யறாங்க அதுக்கப்புறம் என்னோட 3வது குரு பாத்தீங்கன்னா கோட்டயம் வீரமணின்னு சொல்லிட்டு 3வது குரு அவர் கூட கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் படிச்சேன் நான் படிச்சதுக்கு அப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு படிக்க முடியல ஓகே 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 நிக்கில் நீங்க வந்து வித்யாசாகர் தமன் தேவி ஸ்ரீ பிரசாத் அப்ப யுவன் சங்கர் ராஜா இந்த மாதிரி பிரபலமான இசையமைப்பாளர்கள் கூட நீங்க பாட்டு படிச்சிருக்கீங்க இல்லையா சோ இவங்களை தவிர்த்து வேற எந்த இசையமைப்பாளர் கூட நீங்க பாட்டு படிக்க உங்களுக்கு இன்னும் ஆர்வமா இருக்கு எனக்கு கண்டிப்பா ராஜா சார் அண்ட் ரஹ்மான் சார் ஏன்னா இவங்களோட இசையில நான் இன்னும் பாடல சோ கூடி சீக்கிரம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நம்புறேன் கண்டிப்பா கண்டிப்பா ரஹ்மான் சார்ட்ட சொல்லி இளையராஜா சார்ட்ட சொல்லி இந்த இன்டர்வியூ பார்க்க சொல்லுங்க வாய்ப்பு கொடுத்துருவாங்க கண்டிப்பா வரும் ஏன்னா உங்களோட குரலுக்கு அந்த வாய்ப்பு டெஃபினெட்லி வரும் தேங்க்யூ அப்புறம் நிக்கில் உங்க டாக்டர் எப்படி உங்க மாதிரி ஒரு சிறந்த பாடகியா ஆக்கலாம் பிளான் பண்ணிட்டீங்களா எப்படி சி எனக்கு கண்டிப்பா அவங்க பாடகியா வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட் அவளுக்கு சி ஷி இஸ் ஜஸ்ட் 6 இயர்ஸ் நவ இப்ப இருக்கிற வயசுல நம்ம ஜட்ஜ் பண்ண முடியல சோ அவளுக்கு என்ன ஆசையோ கண்டிப்பா அந்த லைன் அந்த லைன்ல போட்டு தான் என்ன ஆசை ஆக்சுவலி பட் கண்டிப்பா ஒரு சிங்கரா வந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும் பாடி படிப்பாங்களே சும்மா ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்க வீட்டுல எல்லாம் பயங்கரமா பாடுற ஆக்சுவலி டிவி முன்னாடி ரேடியோ எல்லாம் பயங்கரமா பாடுவாங்க பட் இன்னும் பாட்டு கிளாஸ்க்கு எல்லாம் இது வரைக்கும் நான் விடல மேபி அடுத்த வருஷம் விடலாம்னு இருக்கேன் இன்னும் ஒரு 7 வயசு ஆகும் போது விடலாம் அதான் பிளான் ஓகே ஓகே கிரேட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க வேண்டிய இருக்க கூடாத ஒரு முக்கியமான குணம் என்ன இருக்க வேண்டிய கேள்வி பயங்கரமா இருக்கு ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குணம்னா ஐ திங்க் அது எந்த துறையா இருக்கட்டும் பி இட் சிங்கிங்கா இருக்கட்டும் இல்லைனா டான்சிங்கா இருக்கட்டும் ஆக்டிங்கா இருக்கட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அந்த கலை மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி நான் வந்து அந்த இடத்துக்கு நான் போனோம்னா அதுக்கான ஒர்க் எஃபர்ட் நாம தான் போடணும் இப்போ சி நீங்க வந்து என்னோட ஃப்ரெண்டா தான் இருக்க முடியும் எனக்கு அது செய்ய இது செய்ய சொல்லிதான் கொடுக்க முடியும் அந்த ரூட் காட்டு தான் கொடுக்க முடியும் பட் அதுக்கான மெயின் எஃபர்ட் நம்ம தான் இருக்கணும் இல்லையா சோ நான் என்னோட லைஃப் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன் நான் வந்து அந்த ஒரு வெறி கண்டிப்பா எனக்கு இருந்தது சரி நான் இன்னும் லைஃப்ல பயங்கரமான நிறைய படத்துல பாடல பயங்கரமான பொசிஷன்ல இன்னொரு ஐ மீன் ஜஸ்ட் நான் இன்னொரு ஸ்ட்ரகிளிங் சிங்கர் தான் இன்னும் பயங்கரமான நான் இடத்துக்கெல்லாம் போல பட் ஆனாலும் நான் இதுவரைக்கும் நான் அச்சீவ் பண்ண விஷயம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி ஐம் வெரி ஹாப்பி அது வந்து நான் யார் யார்கிட்ட இருந்தோ நான் எதுவுமே நான் புடுங்கி இல்லைன்னா அவங்களோட வாய்ப்பு பிடிச்சு நான் எடுக்கல நான் கஷ்டப்பட்டு நானா உழைச்சு சம்பாதிச்ச ஒரு பேரு புகழ இடம் தான் சோ நான் யார்கிட்ட எதுவுமே இப்ப உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பு என்ன கண்டி நான் போய் புடுங்கி இல்லைன்னா அந்த ஒரு பொறாமல் நான் பண்ணல கஷ்டப்பட்டுச்சு எனக்கு வந்து வருஷத்துக்கு நான் ஒரு பாட்டு பாடினாலும் அது எனக்குன்னு வந்த பாடல் தான் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டியா நான் நம்புறேன் பிளஸ் அப்புறம் 2வது கேள்வி இருக்கக்கூடாத ஒரு இதா இருக்கக்கூடாத ஒரு குணம்னா சி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
நம்ம ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அது அட்லீஸ்ட் என்ன சொல்றது, ஒரு சின்ன விதத்திலாவது நம்ம ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா, ஒரு மோட்டிவேஷன், ஒரு பூஸ்ட் அது கொடுத்து. நான் வந்து பயங்கரமான பெருசா சொல்லல. சோ நம்ம வந்த வழி மறக்க கூடாதுன்றத வந்து நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் அந்த அந்த விஷயத்துல. தெளிவா இருக்கீங்க. கண்டிப்பா சி, ஏன்னா நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, நிறைய பேர் என்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த இனிஷியல் நீ போடா, நீ போய் ட்ரை பண்ணடா அந்த சொல்றதுக்கு ஒரு ரெண்டு பேரு சொன்னதுனாலதான் நான் மேபி நான் போயிருக்கலாம் இல்லைங்களா. நான் சும்மா ஒரு நாள் நான் தூங்கி எழுந்திரிச்சா நான் போலான்னு சொல்லி நான் போல. ஆமா, சோ யாராவது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னா அந்த ஒரு பின்பக்கமான ஒரு புஷ் கொடுத்து பூஸ்ட் கண்டிப்பா கொடுத்துருக்கோம். சோ பிளஸ் நிறைய பேருக்கு நிறைய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்றது, நான் எல்லாமே சாதிச்சிட்டேன்ற ஒரு ஆட்டிடியூட். சி நான் ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு நம்ம மிகப்பெரிய சிங்கர் பாலு சார் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச பாலு சார் இப்போ இல்லைன்றது சத்தியமா சிங்கர் இன்னும் நம்ப முடியல ஆக்சுவலி. ஏன்னா அவரை மாதிரி ஒரு சிங்கர் வந்து இனிமே நீங்க உலகத்துல பார்க்கவே முடியாது. அவரை மாதிரி சிங்கர் பிறக்கவும் பிறக்கவும் மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சிங்கர் ஆக்சுவலி. அவரே வந்து இவ்வளவு அவர் அவர் சாதிக்காத விஷயங்கள் இல்லை, அவர் தொடாத இடம் இல்லை, அவர் போகாத இடம் இல்லை, அவருக்கு வாழ்க்கையில மியூசிக்ல எல்லாமே அவருக்கு வந்து கடவுள் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இட் வாஸ் வெரி டவுன் டு அர்த், இட் வாஸ் வெரி சிம்பிள். சோ இப்ப இருக்கிற சில ஆளுங்க பாத்தீங்கன்னா, சரி நான் பொதுவா சொல்றேன் இது யாரும் தப்பா சொல்லல, அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது அறப்படத்துல பாடியோ முக்கா படத்துல பாடுறதுக்கு அப்புறமே அந்த ஒரு ஹெட் வெயிட் வந்துடும். சி அது ஏன்னா அது வந்து தலைகணம் அது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம வந்து வந்தீங்கன்னா அது ரொம்ப நாள் நிக்காது ஆக்சுவலி. அது அது மேபி கொஞ்ச நாள் தான் இருக்கும், ரொம்ப லாங் டைமா நிக்காது ஆக்சுவலி. சோ அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கலைஞனுக்கா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு நான் சொல்லுவேன், கலந்தனை விட்டுருங்க, ஒரு மனுஷனுக்கு இருக்க கூடாது இருக்கும்னு நான் சொல்லுவேன். அவ்வளவுதான் சொல்லிருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு உங்ககிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இன்னைக்கு நீங்க இந்த நிலைமையில இப்படி இருக்கீங்க, நிக்கில் மெத்தியூனா ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு சொன்னாக்க, அந்த ஹம்பிள்னஸ் உங்க தன்னடக்கம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். நீங்க அப்படியே இருக்கிறது, எப்பயுமே அப்படியே இருங்க. நிக்கில் இல்ல நம்ம வாழ்க்கையில தலக்கணம் காட்டியோ இல்லைன்னா ஹெட்வேட் காட்டியோ எதுவும் சாதிக்க போறது இல்லைங்க. சீரியஸ்லி நம்ம மக்களோட வெறுப்பு தான் நம்ம சம்பாதிக்க போறோன்ற தவிர, மத்தபடி நான் ஹெட்வேட் காமிச்சிருந்தாலும் எனக்கு எந்த யூஸும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கோ அப்படியே இருங்க, அதான் அது பெஸ்ட். வெரி குட், ஃபேன்டாஸ்டிக். இப்படியே இருங்க, இப்படியே இருங்க. எவ்வளவு பெரிய சிங்கரா இருந்தாலும் இல்ல எவ்வளவு பெரிய கலைஞனா இருந்தாலும் மக்கள் கிட்ட அந்த ரீச் உங்கள மாதிரி அழகு தாங்க கொண்டு போய் சேர்க்கறது இல்லைங்களா. சி இப்ப நான் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுனால அது யூஸ் எனக்கு தாங்க. நீங்க வந்து கேட்கற சி இப்ப நிகில் மேத்யூ என்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் சூப்பர் சிங்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆகுது. சோ உங்க இன்டர்வியூ மூலமா உங்களால எனக்கு இன்னும் ஒரு என்ன சொல்றது, ஓகே நிகில் மேத்யூ ஒருத்தர் இருக்கு, அந்த ஒரு ரிமைண்டர் இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள், பிகாஸ் ஆஃப் யூ, உங்க மீடியா மூலமா தான் அந்த ரீச் கிடைக்காது ஆக்சுவலி. இல்லைன்னா நான் வந்து எந்த மீடியாவும் போகாம வீட்டுக்குள்ள உட்காந்து பாட்டு பாட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அந்த ரீச் கிடைக்காது ஆக்சுவலி. கண்டிப்பா கிடைக்கிற வாய்ப்புகள் நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுன்றதான் என்னோட ஒரு கருத்து நான் சொல்லுவேன். பதில் சொன்னீங்க. Thank you so much for your great answer. Okay, Nikhil, நீங்க சூப்பர் சிங்கர் வராத முன்னுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருப்பாங்க இல்லையா, நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்க கூட உங்க கஷ்டத்திலயும் சரி உங்க நல்லதுலயும் சரி பங்கெடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இன்ன வரைக்கும் உங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல சி எனக்கு நான் சூப்பர் சிங்கர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவசியம் கேரளா, உங்களுக்கு தெரியும் சொன்ன மாதிரி அவசியம் கேரளா. சோ அங்க வந்து எனக்கு ஒரு மூணு பேர் ரொம்ப க்ளோஸா இருக்கு, என்னோட க்ளோஸ் பட்டிஸ். அந்த பேரு ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து டோஜோ, இன்னொன்னு சஞ்சு, இன்னொன்னு ஜியோ. மூணு பேருமே வந்து நாலு பேருமே ஒரே சர்ச் ஆக்சுவலி. சோ எனக்கு பயங்கரமான சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன் கொடுத்த ஒரு மூணு பேர்னு சொல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. பட் இப்ப வரைக்கும் சரி, இப்ப நான் என்னோட புது பாட்டு ரிலீஸ் ஆனா அவள் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அவள் சூப்பரா இருக்கலாம்னு சொல்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் என் கூட இருக்கிற ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் பாடிஸ் சொல்லலாம் ஆக்சுவலி. நான் தேர்ம் கேரளா, ஒருத்தர் வந்து ஆஸ்திரேலியா, இன்னும் ரெண்டு பேரும் தேர்ம் கேரளா. ஓகே நிக்கில, நீங்க என்னது சினிமால பாடுறதை தவிர்த்து ஏதாச்சும் இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஐ திங்க் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்த இஷான் தேவ் சொல்ற மியூசிக் கம்போசர், அவரும் சேர்ந்த யாதும் ஊரேன்ற ஒரு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்ணாங்க. அது வந்து எதுவுமே பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல, சும்மா ரொம்ப நாளா நம்ம கவர்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்கோமோ நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லிட்டு நாங்க டக்குன்னு கம்போஸ் பண்ண ஒரு பாடல் தான். சோ என்னோட யூடியூப் சேனல் இருக்குது யாது மூரன்னு சொல்லிட்டு, தட் வாஸ் ஃபுல்லி ஷார்ட் இன் கனடா. நான் கனடாக்கு ஒரு ஷோக்கு போகும்போது அங்கேயே ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த ஆல்பம். பட் பயங்கரமான ஹிட் எல்லாம் கிடையாது, ரொம்ப கம்மி வியூஸ் தான். பட் வியூஸ்க்காக பண்ணல, பட் என்னோட ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், ரொம்ப நாளா ஒரு ஆசை எனக்கு வந்து ஒரு இண்டிபெண்டா பாட்டு பண்ணணும்ன்றது வந்து அது வந்து எனக்கு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சோ இனிமேல் ஃபியூச்சர் நிறைய, ஐ மீன் ஐ அம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட், நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் வரப்போகுது.
ஓ வர போகுது இதெல்லாம் அதெல்லாம் ஃபியூச்சர் ஆமா பிளான். அதுல ஐ மீன் இன்னும் ஆல்மோஸ்ட் டன். சோ இன்னும் ஐ திங்க் இன்னும் ஒரு 6-7 மந்த்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன் ஒர்க். ஓகே உங்க வாய்ஸ் பார்த்தாலே நீங்க எல்லா பாடலும் முக்காவாசி பாடல் வந்து மெலோ மெலோடி சாங் தான் படிச்சிருக்கீங்க. ஆமா எனக்கு ஆமா குத்து ஆமா சாங்கா வெறித்தனமா ஏதாச்சும் சி இவரு குத்து சாங்ஸ்ன்றது வந்து நம்ம சி என்னோட குரல் பாத்தீங்கன்னா பேசிக்கலி மெலடி சாங்ஸ் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. சூப்பர். ஸ்டேஜ் ஷோஸ்ல நான் வந்து நிறைய குத்து பாடல் பாட்டிருக்கேன், பட் ரெக்கார்டிங்ஸ்ல நான் படத்துல பாடினது எல்லாமே மெலடி சாங் தான். மெலோடி சி சாங் என்னோட என்னோட குரலுக்கு செட் ஆகாத ஒரு ஜோனர் நான் பாடி பாடணுன்ற ஆசை எனக்கு இல்லை. ஆக்சுவலி எனக்கு மெலடி நல்லா வரும், அதனால நான் மெலடியில் அதுலேயே நான் வந்து ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிடுறேன். பட் ஸ்டேஜ் ஷோஸ்ல வரும்போது நான் வந்து ஜிங்கர் மணியும் பாடுவேன், ஆலு மாடு விழுமாவும் பாடுவேன், பாடுதானே ஆகணும். பேராமன் சாரே வராரு உங்ககிட்ட சொல்றாரு ஓகே என்னோட இசையில இந்த ஒரு குத்து சாங் நீங்க தான் படிக்கிறீங்கன்னு. இல்ல அவருக்கு என் மேல நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பா நான் பாடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சி இப்ப இப்ப ரஹ்மான் சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும் ஒரு ஒரு சிங்கருக்கு என்ன கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுத்தீங்கன்னா அந்த சிங்கரால 100% ஜஸ்டிபிகேஷன் கொடுக்க முடியுமான்றது வந்து அவருக்கு 100% தெரியும். அந்த நம்பிக்கை அவருக்கு என் மேல இருக்குன்னா கண்டிப்பா நான் குத்து பாட்டு பாடுவேன். ஓகே நிக்கி அந்த சிங்கிங் இண்டஸ்ட்ரியில ஏதாச்சும் ஒரு மாறுதலை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்களா? என்ன மாதிரி மாற்றத்தை கொண்டுட்டு வரலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? மாற்றம் என்றது வந்து சி ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வைஸா நம்ம வந்து இண்டஸ்ட்ரி மாறிட்டு தான் இருக்கு இல்லையா. சோ நிறைய விதத்தினாலும் ஐ மீன் மாற்றங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். மியூசிக்ல சரி மியூசிக் ப்ரொடக்ஷன்ல சரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட்னா இப்போ ஆக்டர்ஸே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே எங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி, வருஷத்துக்கு ஒரு பாட்டு தான் பாடுறோம். சோ அவங்களே அவங்க நடிக்கிற படத்துல சரி அதை தப்புன்னு சொல்லல. சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தனுஷா இருக்கட்டும் இல்ல சூர்யா சாரா இருக்கட்டும் அவங்க படத்துல அவங்களே பாடுறது வந்து அவங்க குரல்ல நடிச்சு பாக்குறது ஒரு ஒரு சந்தோஷமான விஷயம். பட் இப்போ சூர்யா சாரோட நடிப்புல இப்போ ஒரு புது சிங்கருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பையனுக்கு அது ஒரு வாழ்க்கை இல்லையா. கண்டிப்பா அது வந்து அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு லைஃப். சோ அது மேபி அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும்ன்றது வந்து என்னோட ஒரு சின்ன கருத்து அவ்வளவுதான். ஓகே கிரேட் கிரேட். இருக்கிற கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கும் சர்வைவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? கரெக்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி. ஓகே நிக்கல் நீங்க வந்து தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இந்த மாதிரி பாட்டு படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனா அந்த மலையாளத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் உங்களுக்கு திருப்பு முனை கொடுத்த ஒரு சாங் அது என்ன பாட்டு அது? ஆமா அந்த பாட்டோட பேரு வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஈஸியா ஒரு வாயில வழங்காத ஒரு பேரு அழலின்ட ஆழங்களில். அதுதான் நானும் எழுதி வச்சிருக்கேன் வாயில நுழையில. அது வந்து எனக்கு அதுக்கு முன்னாடி நான் நிறைய பாடல்கள் பாட்டுருக்காங்க மலையாளத்துல, பட் இந்த ஒரு பாடல் வந்து எனக்கு ஒரு பயங்கரமான பிரேக். அதாவது நிக்கில் மேத்யூ அப்படின்ற ஒரு பேர் வந்து சி நான் பீயிங் ஏ கேரளைட் பீயிங் ஏ மலையாளி நான் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். அதனால வந்து நான் நிறைய பாடல பாடினாலும் நிறைய மலையாளிஸ்க்கு நிக்கில் மேத்யூ யாருன்னு தெரியாது, நம்ம தமிழ் மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட மலையாளிஸ்க்கு என்ன தெரியாது ஆக்சுவலி. ஸோ பட் அந்த ஒரு ஒரு பிரேக் கொடுத்த பாடல்னு சொன்னீங்கன்னா அந்த பாடல் தான். அதோட மியூசிக் பாத்தீங்கன்னா அவுசப் பச்சன் சார்னு சொல்லிட்டு இஸ் அ லெஜெண்டரி மியூசிஷியன், பல வருஷமா இருக்கிற ஒரு பயங்கர சீனியர் மோஸ்ட் மியூசிஷியன். ஸோ அவர் அவரோட இசையில அவர் தான் இன்ஃபேக்ட் அவர் தான் என்ன முதல் முதலா மலையாளம் படத்துல ஐ மீன் பாட வச்சுட்டு அவர் தான் 2006ல. ஸோ அதுக்கப்புறம் நான் அவருக்காக பாடுற ஒரு பாடல் நீங்க வின் பண்ண அதே இயர்ல தான் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. அந்த இயர்ல தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு அவருக்காக நான் பாடுற பாடல் இது தட் வாஸ் லைக் ஏ ஹியூஜ் ஹிட். அதுக்காக நிறைய விருதுகள் வாங்கினாங்க, மிர்ச்சி மியூசிக் அவார்ட்ஸ் பிக் எஃப்எம் மெலடி அவார்ட்ஸ் நிறைய அவார்ட் கூட கிடைச்சது ஆக்சுவலி இந்த பாடலுக்கு. ஆமாம் எங்க சேனலுக்காக ஒரு 2 வரி. ஆ கண்டிப்பா. அழலிந்தே ஆழங்களே அவள் மாஞ்சு போய் நோவிந்தே தீரங்களே ஞா மாத்திரமாய் இரு ஜீவனே பொதிஞ்சு சீதல் பிராணனில் மேஞ்சு கீதைக்குங்கு நீ சுவாசமே அழலிந்த ஆழங்களில் அவள் மாஞ்சு போய் நோவிந்தே தீரங்களே ஆந்தம்னா கேரளாவில் இந்த பாட்டு தான். ஐ மீன் இது ஒரு நியூ ஜென்ரேஷன் லவ் ஃபெயிலியர் ஆனதுன்னா என் பாட்டு தான் போகும்.
இந்த பாட்டோட மெயின் சேலஞ்சிங் சேலஞ்சா பாத்தீங்கன்னா, சரி நம்ம பாட்டுல வந்து ஒரு சங்கதி பாடுறதோ இல்ல டைனாமிக்ஸ், சங்கதி பாடுறது யாரும் வேணா பாடலாம், பட் அந்த பாட்டோட இமோஷன் புரிஞ்சுக்கிட்ட அந்த டைனாமிக்ஸ் கூட பாடுறதா பயங்கரமான சேலஞ்ச், ஒரு சிங்கருக்கு சேலஞ்ச் ஆக்சுவலி. சோ இந்த பாட்டு பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்தது. ஆனா இருந்தாலும் படிச்சு அவார்டா வாங்கிட்டீங்க, நல்ல ஆமா விஷயம். ஓகே, நீங்க என்ன மாதிரியான ஆளு, ஜோவியலா இல்ல கோவம் சட்டிச்சுன்னு கோவப்படுவீங்களா? எனக்கு டக்குன்னு கோபம் வரும், அத மாதிரி டக்குன்னு கோபம் இறங்கிடும், அப்படிப்பட்ட டக்குன்னு கோபம் தெரியலையே. வரும். இல்ல சி, அது சில சிச்சுவேஷன் பொறுத்து தாங்க, நம்ம சும்மா கோவம் முடியாது. எனக்கு டக்குன்னு கோபம் வரும், பட் எனக்கு அப்படியே எனக்கு கோபம் இறங்கிடும். ஆக்சுவலி நான் வந்து இப்ப எனக்கு இப்போ உங்க கூட எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னா, நான் இப்ப வந்து நான் உங்களை பயங்கரமா திட்டி ரொம்ப மோசமா பேசி, நான் மேபி ஒரு 1 hour அதை நடந்த மாதிரி எனக்கு தெரியவே தெரியும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் கூலாடு இந்த மாதிரி. சி, எனக்கு டக்குன்னு எனக்கு வந்து பிபி டம்பர் ஏறும், அந்த அளவுக்கு டக்குன்னு இறங்கிடும் எனக்கு. சோ மேபி சி, எனக்கும் உங்களுக்கும் பயங்கரமான ஒரு ஒரு வார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட். ஆக்சுவலி மேபி நான் நாளைக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, நான் நேத்து நடந்தது கண்டிப்பா நம்ம மனசு இருக்காது. ஆக்சுவலி அந்த மாதிரி தான் மறந்துடுவீங்க. மறந்துருவேன்ல, பட் அது அது மனசுல வச்சு நான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ண மாட்டேன்னு நான் உங்களை பார்த்தா ரொம்ப அமைதியான பர்சன் மாதிரி சொல்றேன். இருக்கீங்க. எனக்குள்ள ஒரு குட்டி சிங்கம் தூங்கிட்டு இருக்காங்க, அதுதான். இல்ல எல்லாரும் மனுஷங்க குட்டி மனுஷங்களுக்குள்ள சிங்கம் இருக்கும் அப்ப இல்லையா, அப்பதான் வெளியே வந்துட்டு போவோன்றீங்க. அப்ப அவ்வளவுதான், அப்பா எப்பவும் அம்மா எட்டி அவ்வளவுதான். பார்த்துட்டு போவோம். அது அப்பப்ப அதுவும் இருக்கணும்ல கொஞ்சம். கரெக்ட். சி, மனுஷன்னா இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு. நம்ம வந்து எவ்வளவு நம்ம வந்து அமைதியா இருந்தாலும் சில டைம்ல நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியாம அந்த ஒரு கோவம் நம்மளுக்குள்ள இருந்து வெளியில வந்துரும்ல. அதான் ஓகே நிகில், உங்க லைஃப்ல ஒரு ஆளுக்கு சாரி, ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் தான் இருக்கும். சாரி தேங்க்ஸ்னா, தேங்க்ஸ் கண்டிப்பா நான் வந்து மக்களுக்கு சொல்லணும், பிளஸ் என்னோட பேரண்ட்ஸ்க்கு சொல்லணும், என்னோட பிளஸ் என்னோட ஃபேமிலி, என்னோட பிகாஸ் நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் அவங்க அந்த ஃபேமிலி, என்னோட பேரண்ட்ஸ், பிளஸ் பார்த்துட்டு இருக்கிற அனைத்து மக்களும். ஏன்னா அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா ஒரு கலைஞனுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேற முடியாது ஆக்சுவலி. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ஏன்னா உங்களோட சக்தி கடந்து கிட்டத்தட்ட சூப்பர் சிங்கர் முடிஞ்சு 15 வருஷம் ஆகுது. ஸோ பதினஞ்சு வருஷம் இந்த 15 வருஷத்துலயும் ஸ்டில் ஐ எம் டூயிங் ஷோஸ், நான் இன்னும் ரெக்கார்டிங் தான், நான் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுக்கு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா மக்களோட சப்போர்ட், மக்களோட அன்பு தான். அண்ட் சாரி சொல்லணும்னா மக்கள் கிட்ட மறுபடியும் நான் சாரி சொல்றேன்னா, நிறைய பாடல்கள் நான் பாடல. ஸோ நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, நிகில் வந்து இன்னும் உன்னோட வாய்ஸ்ல நிறைய பாடல்கள் கேட்கணும், ஸோ நிறைய பாடல்கள் கொடுக்க முடியல, அதுக்கு ரொம்ப சாரி. அதுக்கு அது என்ன இஷ்யூ, அது என்னோட தப்பா இல்ல வேற இஷ்யூ எனக்கு தெரியல, பட் கூடி சீக்கிரம் என்னோட வாய்ஸ்ல உங்களுக்கு படத்துல நிறைய பாடல்கள் வரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அதை நான் சொல்ல விரும்புறேன். படத்துல வரணும், அது பிளஸ் உங்க இண்டிபெண்டன்ட் ஆல்பம் மூலமா மக்களுக்கு அது ஒரு கண்டிப்பா பரிசா நீங்க கொடுக்கலாம் இல்லையா? டெஃபினெட்லி கண்டிப்பா. நீங்க நிறைய வெளிநாட்டு ஷோ எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலி நான் வெளிநாட்டு ஷோ ஏகப்பட்ட ஊருக்கு போயிருக்கேன் நான். ஆமா, ஏகப்பட்ட ஊருக்கு போனதுல மறக்க முடியாத ஷோ, அந்த எந்த ஊர்ல உங்களுக்கு மறக்க முடியாத ஷோ செஞ்சுட்டு வந்தீங்க? கண்டிப்பா மறக்க முடியாத ஷோன்னா போன வருஷம் மலேசியால, எங்க ஊரு உங்க ஊர்ல இல்ல உங்க ஊர்ல சிரிசி, அதை நான் சொல்லுவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா ஷோ பண்ணிட்டு இருக்கேன், 10 to 12 இயர்ஸா. அதுல மோஜோ மியூசிக் கான்சர்ட் உங்களுக்கு தெரியுமே, அவங்க ஊர்ல மிகப்பெரிய ஒரு மியூசிக் ஃபெஸ்ட், அதுல போன வருஷம் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆக்சுவலி அங்க கிடைச்ச ஒரு ரெஸ்பான்ஸ், லைக் நான் எனக்கு வாழ்க்கையில வேற எந்த மாதிரிலாம் கிடைச்சது அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி அந்த அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த அளவுக்கு என்ன சொல்றது, மியூசிக்க நான் நேசிக்கிற ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் வந்தாங்க. ஷோ ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஒருத்தர் கூட போல, பயங்கர சப்போர்ட். பாடுற நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க, ஹரிச்சரண், ஸ்வேதா, ராஜேஷ் வைத்யா, நிறைய பேர் இருந்தாங்க. எனக்குன்னு மட்டும் இல்ல, ஒவ்வொரு கலைஞனுக்கும் அவங்க கொடுத்த சப்போர்ட், லவ், தட் வாஸ் லைக் எவ்வளவு நன்றி சொல்லணும் பார்த்தா, தட் வாஸ் லைக் அமேசிங் ஷோ. சோ அதுதான் மலேசியால நீங்க பண்ண ஷோ தான் உங்களுக்கு மறக்க முடியாது. மலேசியா மக்களே நல்லா கேட்டுக்கீங்க, இது நம்ம நிக்கில் மேத்யூ சொல்றாரு. ஓகே நிக்கில், இறுதியாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சரி உங்க விசிறிகள் ஃபேன்ஸ், உங்க ஃபேன்ஸ்க்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சிங்கரா ஆகிறதுக்கு மெயின் ரீசன், சிங்கர் ஆயிட்டேன், முழுசா வந்து நான் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணல, இன்னும் நிறைய விஷயங்கள் மியூசிக்ல வந்து அச்சீவ் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இத்தனை வருஷமா எனக்கு வந்து ஒரு சப்போர்ட் என்றது வந்து மக்கள் பயங்கரமா கொடுத்துருக்காங்க எனக்கு. அது நான் பண்ற கவர் சாங்ஸா இருக்கட்டும், இல்ல படத்துல பாடுற பாட்டா இருக்கட்டும், இண்டிபெண்டன்ட் சாங்ஸா இருக்கட்டும், நான் ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா அந்த பாட்டு நல்லா இருக்கு, இல்லைன்னா அந்த பாட்டு கேவலமா இருக்கடா, அவன் வாய்ஸ் வந்து சுத்தமா செட் ஆகல, ரெண்டு விதமான ஒரு காயின் ரெண்டு சைடு இருக்குல்ல, அந்த மாதிரி நல்ல கிரிட்டிசிசம் இருக்கு, குட் அண்ட் பேட் இருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு வந்து மக்கள் வந்து பயங்கரமா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும்
தொடர்ச்சியா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எனக்குன்னு இல்ல, என்ன மாதிரி இருக்கிற மியூசிஷியன்ஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் லவ்னால மட்டும்தான் வர முடியும். எனக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 100K-யோ 1 million-ஓ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னா அது என்னோட ஒர்க் பிடிச்சு லவ் பண்ணி வர மக்கள் தான். அதுல சும்மா ஒரு ஒரு ப்ரொஃபைல் வந்து யாருமே போய் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆக்சுவலி. ஸோ எனக்கும் அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே அந்த சப்போர்ட் கொடுங்க, ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கிடைக்கிற மிகப்பெரிய பிளஸிங்கா இருக்கும். கண்டிப்பாக அப்படியே உங்களை விட்டுற மாட்டேன். உங்களுக்கும் பிடிச்ச பாட்டு எனக்கும் பிடிச்ச பாட்டு, அது ஒரு பாட்டு படிச்சிருங்க. சரி, இது வந்து ராஜா சார் தாஸ் சார் காம்பினேஷன்ல வந்து ஒரு ரொம்ப அருமையான பாடல் பாருங்க. ராஜராஜ சோழன்னாளும் காதல் தேசம் நீதான், ராஜராஜ சோழன்னாளும் காதல் தேசம் நீதான், பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாகானதே உல்லாச மேடையில் தானதே, ராஜராஜ சோழன்னாளும் காதல் தேசம் நீதான், பூவை காதல் தீவே. ஃபேன்டாஸ்டிக், சூப்பரா இருக்கு நிக்கில், சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா அற்புதமா நிக்கில் ஒரு நல்ல பாட்டும் படிச்சீங்க. அதே மாதிரி என்னோட இன்டர்வியூல ரொம்ப ஸ்வீட்டா அழகா என்ன சொல்லுவாங்க நேர்மையா பதில் சொன்னீங்க. மேகா சீட்ஸ் சேனல் மூலியமா நான் உங்கள்ட்ட கடவுள் அருளால கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம இளையராஜா சார் அப்புறம் நம்ம ஏவகா ரமான் சார் பாடல இசையில கண்டிப்பா நீங்க பாட்டு படிச்சு உங்க புகழ் இன்னும் நிலைச்சு போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் உங்க வாழ்த்துக்களுக்கு. அண்ட் கூடி சீக்கிரம் நீங்க சொன்ன விஷயங்கள் நிறைவேறட்டும் வாழ்க்கையில. தேங்க்யூ. கண்டிப்பா, தேங்க்யூ நிக்கில், தேங்க்யூ.